ஹாய் ஹலோ வணக்கம் மந்தனம் நமஸ்தே நமஸ்கார் அண்ட் அஸ்ஸலாம் வலைக்கம். ஹே காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எவ்ரிவன் இஸ் சேஃப் அண்ட் இங்கே நானும் சேஃப். காய்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே போகப்படும் அப்படின்னா துபாய்க்கு மிக அருகில், அதாவது ஒரு 80 கிலோமீட்டர்ஸ் தான். ஸோ ராஸ் அல் கைமா அப்படிங்கிற ஒரு எமிரேட்ஸ்க்கு தான் போக போகிறோம். அங்கே போய் மெட்ராஸ் கஃபே அப்படின்னு சொல்லி ஒரு ரெஸ்டாரண்ட் அங்கே இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் மசாலா ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அங்கேருந்து எல்லாம் இம்போர்ட் பண்ணி இங்கே வந்து செய்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக நாம் அங்கே போவோம். அங்கே என்னென்னலாம் செய்கிறாங்க, அங்கே என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். அண்ட் இட்ஸ் டைம் காய்ஸ், ஐ நீட் டு ரீச் அவுட் தேர் சூன். ஸோ சி யூ சூன் தேர் இன் மெட்ராஸ் கஃபே. ஸோ ஹாய் காய்ஸ், நம்ம இப்போது மெட்ராஸ் கஃபேட்டேரியா வந்தாச்சு. இந்த மெட்ராஸ் கஃபேட்டேரியா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஸ் அல் கைமாவில் நஹீல் அப்படிங்கிற ஏரியாவில், அப்படியே டே டு டேக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட். ப்ளஸ் அதுவும் இல்லாமல் இங்கே அல் ஹூத் ஹைப்பர்மார்க்கெட்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ அல் ஹூத் ஹைப்பர்மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. அதே மாதிரி இங்கே பார்க்கிங்கு பார்த்திங்கன்னா பெரிய பிரச்சனையே கிடையாது. ஏன்னா இங்கே யூஏயில் இருக்கவங்களுக்கு பார்க்கிங் தான் பெரிய பிரச்சனை. ஸோ இங்கே பார்க்கிங்கு பிரச்சனையே கிடையாது. இது மட்டும் இல்லாமல் இதுக்கு பேக் சைட்லேயும் பெரிய இடம் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் எங்கேனாலும் வண்டியை பார்க் பண்ணலாம். ஸோ காய்ஸ், வாங்க இப்போ நம்ம ஹண்டிங்க்கு போகலாம். நவ் இட்ஸ் த ரைட் டைம் டு கோ ஃபார் ஹண்டிங். ஸோ வாங்க உள்ளே போகலாம். வணக்கம். இந்த மெட்ராஸ் கஃபே இப்போ பிப்ரவரி எண்டில் தான் ஆரம்பித்தோம் இந்த வருஷம். மெட்ராஸ் ரெஸ்டாரண்ட் ஜசீராவில் ஆல்மோஸ்ட் 9 இயர்ஸ் முடிச்சிட்டோம். மெட்ராஸ் ரெஸ்டாரண்ட் உம்மல் கொயினில் வந்து 4 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. துபாயில் அங்கேருந்து டூர் வரவங்கலாம், இந்த ஜபல் அல் ஜெய்ஸ் இந்த மாதிரி போகிறவங்கலாம் கூட கூகுள் பண்ணி நம்மளோட ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்து வந்து சாப்பிட்டு போயிருக்காங்க. தோசை வெரைட்டிஸ் நம்மகிட்ட நிறையா இருக்குது. 50 வெரைட்டிஸுக்கு மேலே தோசை பண்ணுறோம். ஸோ அதனால் தோசை பிரியர்கள் எல்லாத்துக்கும் ராஸ் அல் கைமாவில் இது ஒரு மெயின் பாயிண்ட்டாக இருக்குது இந்த இடம். அதேமாதிரி பரோட்டாலையும் நிறைய தமிழ்நாட்டில் என்னென்ன கிடைக்குமோ அது எல்லாமே இங்கே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ காய்ஸ், இப்போ வாங்க நம்ம ஃபஸ்ட்டு கிச்சன் ஏரியாவுக்கு போவோம். கிச்சன், ஓ வாவ், கிச்சன் பாருங்கள் எவ்வளோ ஹைஜீனிக்காக இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் எவ்ரி திங் வாஸ் மேட் பை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இப்போ நம்ம கடையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சட்னி இதெல்லாம் வந்து துபாயே இருந்தாலும் நம்ம ஊர் ஸ்டைலில் பக்காவாக பண்ணணும், செட்டிநாடு ஸ்டைலில் பண்ணணும் அப்படிங்கிறதான் நம்மளோட ஆசை. ஸோ நம்ம வீட்டில் எப்படி ஒரு கார சட்னியோ ஒரு தேங்காய் சட்னியோ அரைப்போமோ அதே ஸ்டைலில் தான் இங்கே பண்ணுறோம். ஸோ மாஸ்டர், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன தோசை போட போகிறீங்க? மைசூர் மசாலா தோசை. மைசூர் மசாலா தோசை, ஓகே ஓகே ரைட். So we are ready for Mysore masala dosa. So guys, I'm going to have a first bite of Mysore masala dosa. இதில் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு போட்டிருக்காங்க. ஸோ நம்ம அதை ஒரு பைட் எடுப்போம். அதை ஒரு பைட் எடுத்து நம்ம ஃபேவரட் சாம்பாரில் டிப் பண்ணி உங்களுக்கே சாப்பிடணும் போல இருக்குல்ல, உங்களுக்கு பதில் நான் சாப்பிட்றேன். அமேசிங் கைஸ், அமேசிங். ஸ்பைஸியாகவும் இருக்குது, உருளைக்கிழங்கு நல்லா வேந்துருக்கு. And excellent. இது வந்து பாகுபலி தோசை. இது வந்து நம்மளோட ஸ்பெஷல், நம்மளோட ஸ்பெஷல். இதில் வந்து எக் இருக்கு, சிக்கன் இருக்கு, பட்டர் இருக்கு, ஸ்பெஷல் நம்மளோட மசாலா இருக்கு. இதுக்கு சிக்கன் கிரேவி தருவோம், அது இல்லாமல் சட்னி சாம்பார் எல்லாமே நார்மலாக இருக்கு. இப்போ நம்ம வந்து பாகுபலி தோசை சாப்பிட போகிறோம்.
நான் சாப்பிட போகிறேன். இதை எடுத்து சிக்கன் கிரேவியில் வச்சு எக்கு ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் இன்னும் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் வந்து ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப அருமையாக வந்திருக்கு. அது வந்து சிக்கன் கிரேவிக்கு வந்து காம்பினேஷன் சூப்பராக இருக்குது. ஸோ பாகுபலி தோசையும் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்க. இட்ஸ் ரியலி 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 ஆசம். ஸோ கைஸ், இது வந்து சிக்கன் கறி தோசை. ஸோ எனக்கு வயிறு தான் வலிக்கும், பட் இருந்தாலும் ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம சிக்கன் கறி தோசை சாப்பிட்டு பார்ப்போம். இதில் சிக்கன் பார்த்தீங்கன்னா தோசை போட்டு அதில் அப்படியே சிக்கனை வந்து ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க மேலே. அதில் அப்புறம் கேரட் போட்டிருக்காங்க, கருவேப்பிலை வச்சுருக்காங்க. இது அப்படியே நம்ம வந்து சிக்கன் கிரேவிலே டிப் பண்ணி அருமை சூப்பராக இருக்குது. ஸ்பைஸியாகவும் இருக்குது, ப்ளஸ் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா மசாலாலாம் பயங்கரமாக வந்து ஸ்டஃப் ஆகிருக்கு, சூடாக இருக்குது, கையில் பிடிக்க முடில. ஸோ அப்படியே நம்ம இப்போ வந்து சாம்பார் கூட சாப்பிட்டு பார்ப்போம், சாரி சட்னி கூட சாப்பிட்டு பார்ப்போம். மெட்ராஸ் கஃபேவோட ஸ்பெஷல் தோசா. இதுவும் வந்து ஸ்டஃப்டு ஐட்டமாக தான் இருக்குது. இது உள்ள பார்த்தீங்கன்னா மசாலாஸ் வச்சுருக்காங்க, கேப்சிகம் இருக்குது, கேரட் போட்டிருக்காங்க. வாவ், நல்லாயிருக்கு, சூடு சூடு சூடாக இருக்கு. இது ஒரு பைட் எடுத்து பார்ப்போம். இப்போ நமக்கு அடுத்த ஐட்டம் என்ன வந்திருக்கு அப்படின்னா கொத்து பரோட்டா. இந்த கொத்து பரோட்டாவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா சிக்கன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஃப்ரை பண்ணிக்கிறாங்க, 65 மாதிரி ஃப்ரை பண்ணிக்கிறாங்க. அது இல்லாமல் இங்கே சிக்கன் வந்து எல்லாமே வந்து போன்லெஸ். அந்த போன்லெஸ் சிக்கனில் சிக்கனை ஃப்ரை பண்ணி அது கூட மசாலாஸ் போட்டு கொத்து பரோட்டா அடித்து நமக்கு அனுப்பிச்சிருக்காங்க. செஞ்ச மாஸ்டர் எந்த ஊர் அப்படின்னா சிவகங்கை. ஸோ வாங்க இப்போ நம்ம கொத்து பரோட்டா சாப்பிடுவோம். I'm going to have a first bite of kothu parotta. Wow! செம்மையா இருக்கு. இந்த கொத்து பரோட்டா நான் எனக்கு சாப்பிட்றதுனால எனக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னா இந்தியாவிலேருந்து இவ்வளோ தூரம் வந்து இதை சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் நான் இந்தியாவில் உட்காந்து மதுரை பக்கம் எங்கேயோ உட்காந்து கொத்து பரோட்டா சாப்பிட்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அந்த அளவுக்கு பர்ஃபெக்ட். கபாலி பரோட்டாவா? ஆமாம்.
என்ன இருக்குது இதுல? இதுல வந்துட்டு எக் இருக்கு. ஓகே. சிக்கன் நம்மளோட ஸ்பெஷல் மசாலா இருக்கு. ஓகே. பட்டர் இருக்கு, கீ இருக்கு. ஓ வாவ். ஆ இது ஸ்டஃப் பண்ணிருக்கீங்க. ஆமா. இது நம்ம ஒரு பைட் எடுத்து பார்ப்போம். கபாலி பரோட்டா. செம்மையாக இருக்கு. இப்போது இது நம்ம வந்து சிக்கன் கிரேவி கூட நம்ம வந்து டிப் பண்ணி சாப்பிடுவோம். ஏன்னா டிப் பண்ணி சாப்பிட்டு தான் இன்னும் தூக்கலாக காட்டும். உண்மையாலுமே சொல்கிறேன், செம்மையாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா கபாலி பரோட்டா ஒரு டைம் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். சூப்பர் டேஸ்ட், சூப்பர் சூப்பர் அம்சம். ஸோ கைஸ், போட்டது மேலே நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் ரஸ் அல் கைமா பக்கம் வந்தீங்க அப்படின்னா இந்த மெட்ராஸ் கஃபேரியாவில் கன்ஃபார்மாக நீங்கள் வந்தே ஆகணும். ஏன்னா இங்கே நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். ஒன் மோர் திங், மெயின் திங் என்ன அப்படின்னா, நீங்கள் சாப்பிட்டு நீங்கள் பில்லு கேட்டிங்க அப்படின்னா யூ கெட் ஷாக். எல்லாமே ரீசனபிளான ப்ரைஸ் தான். ஸோ 100% யூ கேன் விசிட் மெட்ராஸ் கஃபே. அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் உங்கள் தந்து விடைபெறுவது உங்கள் இமாத். பை.